டுடே என்ன பண்ணப் போறோம் ஆக்டிவிட்டீஸ் போர்ட் பேப்பர் போர்ட் பண்ணப் போறோம் ஓகேவா இந்த மாதிரி A4 sheet கலர்ஃபுல் A4 sheet வச்சு நம்ம பேப்பர் போர்ட் பண்ணலாமா ஈஸியா ஓகே டு ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன கலர்ல பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பிங்க் கலர்ல பண்ணலாம் ஓகே நம்ம போர்ட் பண்றதுக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும் ஓகேவா ஸ்கொயர் ஷேப்ல இருந்தா நம்ம அழகா போர்ட் வரும் இந்த மாதிரி பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கங்க இங்க ட்ரையாங்கிளா பண்ணிட்டு இந்த கார்னர் இப்படி பண்ணிட்டா நமக்கு ஸ்கொயர் ஷேப் வந்துரும் எந்த சைஸ்ல வேணா பண்ணலாம் ஆனா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும் ஈவனா 4 பக்கமும் ஒரே சைஸா இருந்தா நமக்கு போர்ட் சூப்பரா வரும் சிசர் வச்சும் கட் பண்ணலாம் இப்படியும் கட் பண்ணலாம் பாத்தீங்களா ஸ்கொயர் ஷேப் பண்ணலாம் ஈஸி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் அப்படியே இந்த ஷேப் अब இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும் ஓகே நெக்ஸ்ட் 1 சிட் இருக்குல அதை எடுத்து இப்படி பண்ணிடணும் அப்புறம் நமக்கு சென்டர்ல ஓபன் பண்ணுங்க இத பாருங்க இந்த மாதிரி 4 கப் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இப்படி ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் இத வச்சு இப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓபன் பண்ணா நமக்கு பேப்பர் போர்ட் ரெடி ஆயிரும் நாங்கலாம் சின்ன வயசா இருக்கும்போது இந்த மலை வந்துச்சுனா போர்ட் செஞ்சிட்டேனா இந்த மாதிரி கலர் பேப்பர்ல பண்ண மாட்டோம் நியூஸ் பேப்பர்ல அண்ட் கோல்டன் books இருக்கும் பாத்தீங்களா அத எடுத்துட்டு போய் மலை வந்தேனா எங்க ஸ்ட்ரீட்டுக்கு தான் எல்லாரும் ஓடுவோம் ஒரு 10 members ஆது இருப்பாங்க ஜாலியா எல்லாரும் பேப்பர் போர்ட் பண்ணிட்டு விடுவோம் அது முகுற வரைக்கும் அதலயே பார்த்துட்டு விளையாடிட்டு இருப்போம் நம்ம இப்ப வீட்லயே இருக்கனால என்ன லாக் டவுன்ல வீட்ல இருக்கோம் நம்ம எப்படி இத வச்சு வீட்ல ப்ளே பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓகேவா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வந்துச்சா இந்த சீட் இருக்கு பாத்தீங்களா மிச்சமா இருக்குது அதையும் நம்ம ட்ரை கரெக்ட்டா இந்த ஸ்கொயர் ஷேப்பா பண்ணிக்கலாம் இதுல ஒரு ரெண்டு குட்டி போர்ட் செய்யலாம் ஓகே ஓகே குட்டி ஸ்மால் பேப்பர் வச்சு அழகான குட்டி போர்ட் செஞ்சாச்சு பியூட்டிஃபுல்லா இருக்குல குட்டி கூட நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் சீட் எடுத்துக்கிட்டு கத்தி கப்பல் பண்ண போறோம் ஓகேவா இது எங்க டாடி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கத்தி கப்பல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஓகே அதே சேம் மெத்தட் தான் இந்த சைடு நம்ம ஒரு சைடு 1 போட்டு 3-ஏ 1-ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம் பட் நம்ம என்ன பண்ணனும்னா இந்த சைடு 1 இந்த சைடு 1 போட்டுக்கணும் பேப்பர் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மிச்ச ரெண்டு பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அத நம்ம சென்டர்ல போடணும் உள்ள ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ள உள்ள போடணும் ஓகேவா இப்படி போட்டுட்டு புரியதா குட்டீஸ் ஒரு பக்கம் 1 சைடு நம்ம போட்டுட்டு 1 சைடு 3-ஏ போட்டோம் அது போடாம ரெண்டு பக்கமும் 1-1 போட்டுட்டு மிச்ச பேலன்ஸ் ரெண்டே உள்ள சொரி விடணும் இந்த ஃபோல்டுக்குள்ள சொரி விட்டுணும் ஓகேவா இப்போ இப்படி பண்ணிட்டு இத நம்ம ஓபன் பண்ணனும் அதே மாதிரி சேம் அதே மாதிரி ஓபன் பண்ணா நமக்கு கத்தி கப்பல் ரெடி பாருங்க இல்ல டவுன்ல நமக்கு நைஃப் மாதிரி ஒரு ஷேப்ல வந்துரும் அதுதான் கத்தி கப்பல் ஓகேவா சூப்பரா இருக்குல குட்டீஸ் ஓகே குட்டீஸ் கத்தி கப்பல் ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு டப்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்லயே நம்ம வீட்லயே வெளிய போக கூடாதுன்றாங்க அப்ப நாம என்ன செய்யணும் வீட்ல தான ப்ளே பண்ணோம் இந்த மாதிரி டப் எடுத்து அதல நம்ம செஞ்ச போட்டோ விடலாமா நெக்ஸ்ட் ஸ்மாலா செஞ்சோம் பாத்தீங்களா அது பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க காத்து அடிக்கிறதுனால ஒரே சைடா போடு நான் இப்ப கார்டன்ல தான பண்ணிட்டேன் ஆ பியூட்டிஃபுல்லா போடுல காத்து அடிக்கிட்டா இப்படி போகும் காத்து அடிக்காம இருந்தா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு என்ன பண்ணோம் அதுக்கிட்ட இப்படி தண்ணியை லைட்டா மூவ் பண்ண வைக்கணும் மூவ் பண்ணா அது நம்ம சொல்ற பக்கம்லாம் போகும்
காத்தடிக்கிற பக்கம்லாம் போகாது பார்த்தீங்களா, எங்கள் பெரிய போட்டு அந்த பக்கம் காத்தடிக்கணும்னா இந்த பக்கம் வருது, காற்றுல அதுவே போகுது மூவ் ஆகுது. காற்றை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணும்போது காற்று அடிக்காது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படியே மூவ் பண்ணி விடணும் தண்ணியில், தண்ணி இப்படி இப்படி பண்ணால் அது போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். சூப்பர் ஐடியாவில் குட்டியாக ஒரு கத்திக்காப்பலும் பண்ணிடுறோம், அதுவே மூவாது மூவாகுது பாருங்க குட்டி காற்று அடிக்கிறதுனால. சூப்பரா அது வேற, யார் கப்பல் முக்காம இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சது மாதிரி. நாங்களாம் பிளே பண்ணும்போது ஹாப்பியா இருக்கும் பாத்தீங்களா, காத்து அடிக்கணும் அதுவே முகாது. இதே மாதிரி மழை டைம்ல மழை நின்னதுக்கு அப்புறம் சீட்ல தண்ணி ஓடும், அதுல நாங்க போட்லாம் விடுவோம், விட்டதுக்கு காத்து அடிச்சா அதை பார்த்து ஃபாஸ்டா போகும். காத்து அடிக்காம ஒரே இடத்துல நின்று இருந்தா என்ன ஆகும், பேப்பர் வந்து தண்ணியில நனைஞ்சோம்னா அது அப்படியே மூங்கி போயிடும். அதுக்கப்புறம் சில பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து எங்க போட்டான் மிதிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நியூ போட்டு மறுபடியும் இன்னொரு போட்டு செஞ்சுட்டு வந்து ஜாலியா விளையாடுவோம். ஓகே குட்டி.